தமிழ்நிறம் நேயர்களுக்கான வணக்கம். இன்று நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசுகிறோம். சார் வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் நுழைய முடியாது, பேரணி நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, நடத்திட்டாங்க. கம்பு இல்லாமல் இந்தியா பூரா கம்போட சுற்றுவாங்க, ஆனால் இப்போ கம்பு இல்லாமல் சுற்றுனாங்க. அதை நீ பார்த்தீங்களா? எப்படியும் பார்த்தீங்களா? பார்க்கலையா? 200 பேர், 300 பேர், 150 பேர், இதில் பெரிய வெற்றியா? அதுக்கு வட இந்தியாவில் கொண்டாந்து ஃபுல்லாக இறக்கியிருக்கிறாங்க சார். நடத்தியது பூராமே வட இந்தியாவுக்காரர்கள், அது சென்னையில் மட்டும். என்னமோ சொல்கிறாங்க, ஹெச் ராஜா வட இந்தியக்காரரா? அவர் வந்து வடஇந்தியக்காரரா? ராஜ வட இந்தியக்காரர் தான். பீகாரி தெரியாதா உங்களுக்கு? புதுசாக கேட்குறீங்க கேள்வி. அர்ஜுன் சம்பத் யாரும் தெரியாதா? நீங்கள் நினச்சிக்கிற அர்ஜுன் தமிழ் நினச்சிக்கிறீங்களா? அவர் மகாராஷ்டிராக்காருங்க. நீங்கள் பாட்டி சொல்கிறீங்க, என்னை பார்த்த மண்டே பார்த்தா தெரியல, மண்டே சைஸை பார்த்தா நீங்கள் வேறு. அதாவது இங்கே பாருங்கள், இவர்கள் அக்டோபர் 2 இந்தியாவில் அனைத்து இடங்களிலும் நடத்துவதாக திட்டமிட்டிருந்தார்கள். யார்? மோகன் பகவத் அவர்கள் திட்டமிட்டிருந்தார் இந்தியா முழுக்க. அது எதற்காக? புரட்சியார் அம்பேத்கருடைய பிறந்தநாளுக்காகவும், அதே மாதிரி மகாத்மா காந்தி பிறந்தநாளுக்காகவும், விஜயதசமிக்காகவும் நடத்துவதாக அறிவித்தார்கள். இந்தியா பூரா நடத்தி விட்டார்கள், தமிழகத்தில் நடத்த முடியவில்லை. அதற்கு காரணம் யார்? எங்கள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர். அது தெரியுமா? விடுதலை சிறுத்தை தலைவர் வந்து அன்னை சோதனை நடத்து பார்ப்போம், நாங்கள் மனித செங்கிலி போராட்டம் நடத்தினாங்க, அவங்க நடத்த முடியலை. அடுத்து மனுஸ்மிருதியை கொடுத்தோம், அந்த நேரத்தில் 3 இடத்த நடத்தினாங்க. எங்கே? கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கடலூர். கள்ளக்குறிச்சி எத்தனை பேர் தெரியுமா? 365 எடுத்து பாருங்க. போலீஸ் எவ்வளோ தெரியுமில? டபுள் பங்கு, 1200 போலீஸை வச்சு நடத்தினாங்க. இது என்ன பெரிய வெற்றியா? இது வெற்றியா? நான் தெரியாமல் கேட்குறேன். எல்லா இடத்துலையும் கம்பை வச்சு சுத்தினேல, எங்கேயும் கம்பை வச்சு சுத்த வேண்டியதானே? 12 விதிமுறைகளின் விதித்திருக்கிறார்கள், கோர்ட்டே சொல்லியிருக்கு, இந்த 12 விதிமுறைகளோடு தான் நீங்கள் போக வேண்டும். எங்கேயும் மற்ற மதத்தை பற்றி இழிவாக பேசக்கூடாது, மத கலவரத்தை உருவாக்கும்படி நீங்கள் செயல்படக்கூடாது, கம்பு சுத்தக்கூடாது, குறிப்பாக சவுண்டு கொடுக்கக்கூடாது. இது மாதிரி 12 வழிகாட்டுதலோடு தான் அங்கே போயிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. இதோட இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் கொஞ்சம் பெருசாக தாங்க நினச்சேன், நார்த் இந்தியா இருக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் நிறையா தான் இருப்பாங்க, சுற்றி சுற்றி வருவாங்க அப்படின்னு எங்கள் தலைவர் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி அதை தடுப்பதற்காக உத்திகளை கையாண்டால் இழுத்தாச்சு. நாங்கள் ஒன்றும் ஆண்டு கொண்டு இருக்கின்ற கட்சி அல்ல. இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கின்ற பிரதமர் ஒரு ஆர்எஸ்எஸ், அமித்ஷா ஒரு ஆர்எஸ்எஸ், ஜனாதிபதி ஒரு ஆர்எஸ்எஸ், ஆர் என் ரவி ஒரு ஆர்எஸ்எஸ், உபியுடைய முதல்வர் ஒரு ஆர்எஸ்எஸ், இவ்வளவு ஆர்எஸ்எஸ். நாங்கள் ஒற்றை தலைமை எங்கள் எழுச்சி தமிழர் நிறுத்தினார்ல, அதுவே வெற்றி தானே? இப்போ நடத்திருக்கு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாக. இப்போ தமிழக போலீஸ் வந்து நீங்கள் நல்லா போட்டா பிடிச்சிருச்சு, அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வந்து கார்டு இல்லைங்க, அவங்கள்ட்ட நீங்கள் உறுப்பினர் அட்டை இல்லைங்க, மறைமுகமாக செயல்பட்டாங்க. இவன் வந்து கேமரா வச்சு 2 போலீஸை வச்சு வா கேட்டுக்கலவா அப்படின்னு முகத்தை பூரா எடுத்துட்டாங்க. இப்போ நீ கலவரம் எங்கேயாச்சும் நடந்துச்சுன்னா தூக்கிடுவோம், அழக்கா ஆளை அழக்கா தூக்கி விட்டுருவோம், தெரியுமில்ல? அதனால் எங்களுக்கு இது எந்த வகையிலும் எங்களுக்கு வெற்றி தான். இன்னொன்று கேட்குறீங்க, நீங்கள் ராஜாவை மட்டும் பேசுகிறீங்க, அர்ஜுன் சம்பந்தம் பற்றி பேசுகிறீங்க. அர்ஜுன் சம்பந்தம் எங்கே வந்து குறுக்காக இருக்கிற மாதிரி போஸ்ட் கொடுத்துருந்தாப்புல, அதை எடுத்து கூட போடுங்க, மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ரைட், அந்த வெயில் வேறு அதிகமாக இருக்கிறனால அதை பார்த்தா அந்த போட்டாவை. அக்கா வானதி அக்கா போகிறாங்க, அங்கே போய் உறுதிமொழி ஏற்றாங்க, பார்த்தீங்களா போட்டா? பார்த்தீங்களா? ஏன் அவர் நடைபெறும் நம்ம கொண்டு போக வேண்டியதானே, அண்ணி வகுப்பு ஏன் கூட்டி போகலை? அப்போ பெண்களை வந்து நீங்கள் வந்து அங்கே சேர்த்துக்கொள்வதில்லை, அதுவே ஒரு தவறான ஒரு செயல் தான் ஆர்எஸ்எஸ்ல. அதில் வந்து ஒருத்தர் பேசுகிறேன் சென்னையில், ஒரு கண்ணாடி மாட்டிக்கிட்டு, நாங்கள் பெண்களை பாதுகாப்பாக வைத்திருக்கின்றோம். அது ஏன் பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் என்றால், அது வந்து ஒரு சாதிய கட்டமைப்பெல்லாம் வந்து உருவாக்க வேண்டும் என்பதற்காக. நான் செட்டியார் சங்க தலைவர், வருதுங்க பேச்சு என்னது, 35 செட்டி சங்கங்களுக்கு நான் தான் தலைவர், தலைவராக இருந்து செயல்படுகிறேன் பேசுகிறாப்ல. அப்புறம் என்ன அர்த்தம்? இது சாதிய புத்தி இல்லையா? இதற்காகத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அது இன்னொருத்தர் பேசுகிறாரு, அவர் யார் பேசி கேட்டால் வன்னி ராஜாவா அவர் வந்து தென் தேசிய தலைவரா. அவர் சொல்கிறாரு, மகாத்மா காந்தி எங்களை பாராட்டினார் அப்படின்றாரு, ஒரு பொய்யை சொல்கிறாரு. அதை விட பெரிய பொய், புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து அவன் சொன்ன டைலாக், பாபா சாஹிப் அம்பேத்கரை வந்து எங்களுடைய பூனாவுடைய இருக்கிற ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பை பார்த்து எங்களை மிகவும் பாராட்டி சென்றிருக்கிறார். அடுத்த ஒரு பொய். 3 பொய் வந்து, முத்துராமலிங்க தேவரும் சவர்க்கரும் சந்தித்தார்கள் 1956. இது மூணுமே முழுக்க முழுக்க ஒரு பொய்யான செய்தி அன்று பரப்பியிருக்கிறார்கள் நேற்று. அதனை விளக்கம் கொடுக்கட்டுமா? இப்போ எங்கள் தலைவர் வந்து அம்பேத்கர் வந்து எல்லா விஷயங்களுமே புக்காக வந்திருக்குது, அவர் பேசினது எழுதினது எல்லாம் புக்காக வந்திருக்கு. வந்திருக்கல 37 தொகுப்பு இருக்குல்ல, அதில் 15 தொகுப்பை நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் தெளிவாக பதிவு செய்கிற ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரவாத கும்பல்,
எழுதுறார் எழுதியிருக்கிறாருங்க. அப்படி கும்பலாக இருக்கிறதுக்கு எப்படி போயிருப்பாரு? அவர் செல்லவில்லை, அவர் சென்றாக கட்ட வைப்பை உருவாக்குகிறார்கள் அப்படி சொல்லி தலித் இளைஞர்களை இழுக்க பார்க்கிறார்கள். ஒரு பயிலும் வரல, ஆனால் நார்த்தியில இருந்து ஆளை கொண்டாந்து இறக்கியிருக்கிறாங்க. ஒன்று முடிஞ்சு போச்சா? காந்தியை பத்தி சொல்றாங்க, காந்தி வந்தாருன்னு. காந்தி அங்க போனாரா போகலையான்றது எனக்கு தெரியாது, ஒருவேளை போயிருக்கலாம் அவர் சொன்ன கருத்து பிரகாரம். ஆனால் காந்தி எழுதி சத்தியசோனி புத்தகம் படிச்சிருக்கீங்க நீங்க? அதே காந்தி சத்தியசோகன் எழுதின மாதிரியே அவருடைய உதவியாளர், நேரடியான உதவியாளர், நான் பேர் சொல்றேன் எழுதி கூட இருக்கேன், பிஹாரி லால், அவர் பதிவு செய்கிறார். 450வது பக்கம் பதிவு செய்கிறார். இந்த ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் கோட்பாடு அனைத்துமே யாரு மாதிரி? ஹிட்லருடைய அந்த பாசிச சக்தி, அந்த பாசிச மைய புள்ளியை வைத்து செயல்படுகிறார்கள். இவர்கள் இந்திய நாட்டிற்கு ஒத்து வர மாட்டார்கள் அப்படின்னு அவர் காந்தி சொன்னதாக பதிவு செய்திருக்கிறார். அதை விட முக்கியம், காந்தி யார் சுட்டது? காந்தி வந்தாரா, எங்களை புகழ்ந்தாரா, பாராட்டா, ஏன் சுட்டது யாரு? ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள ஆள் தானே? ஏன் அவங்க தம்பியே சொல்றாருல்ல, தம்பி அல்ல அண்ணன் சொல்கிறாருல்ல, கோபிநாத் சொல்றாருல்ல. அப்புறம் ஆக மொத்தம் இது எல்லாம் பொய். அதுக்கடுத்து நீங்க பாருங்க, காந்தியை சொல்லிட்டாங்க சூப்பர், அடுத்து வந்து அம்பேத்கர் சொல்லிட்டாங்க அதுவும் சூப்பர். ஏன் அதெல்லாம் வந்து அவங்க மக்களை போற இளைஞர்களை இழுக்க வேண்டும் என்று அடுத்து அடிச்சாங்க. ஒரு அடி பயங்கரமான அடி, யார் சொல்றாங்க? முத்துராமலிங்க தேவரை சென்னையில் வந்து சந்தித்தார் கோல்வாட்கர், வழக்கம் செலுத்தார்கள். அது எப்போ? 1956 நான் ரெக்கார்டோடு சொல்கிறேன், அதை எழுதி கொண்டு வந்திருக்கேன், சும்மா போன போக்கில் அடிச்சிட்டோம்னா நீ நம்ப மாட்டேங்கன்னு. 1956 விஎஸ் நவினி அப்படின்ற ஒரு ஆசிரியர், இவர் யார்னா, நவினின்ற ஆசிரியர் யார்னா, இவர் தான் முத்துராமலிங்கத்தவருடைய அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த ட்ரஸ்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை பாதுகாப்புக்காக இருக்கின்ற ஒரு உறுப்பினர். அடுத்து பெருமாள் தேவன், அவர் வந்து ஒரு எழுத்தாளர். இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சொல்வது பொய். முத்துராமலிங்கத்தேவர் கடைசி வரைக்கும் யாரை ஏற்றுக்கொண்டார்? சுபாஷ் சந்திர போஸை. சுபாஷ் சந்திர போஸ் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக செயல்பட்டார். இன்னும் சொல்ல போனால் சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் சதி செய்தது. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் சந்தித்திருப்பார்? அவர் கேள்வி, நியாயமான கேள்வி தானே. அவர் இன்னும் சொல்றாரு, இந்த பெருமாள் தேவன் என்பவர் முடிசூடா மன்னன் முத்துராமலிங்க தேவர் என்ற புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் 1956 சந்தித்தாக சொல்கிறார்கள். சந்திக்கும் பொழுது அவருக்கு அந்த காலகட்டத்தில் அவர் முடி வைத்திருந்தார், மீசை இல்லை. அப்படி இருந்தவரை வந்து இவர்கள் சந்திக்கும் போது இருப்பது வந்து மீச இருப்பதை போல் போட்டா போட்டிருக்கிறார்கள். அப்ப அது தவறு தானே? அப்ப வேற யாரோ ஒருத்தர் இருந்த போட்டாவை எடுத்து இவர்கள் போட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த நவனி என்ற ஆசிரியர் வி எஸ் நவனி தெளிவாக சொல்லுகிறார், இன்னைக்கு இல்ல, இந்த மாசத்தின் ஆரம்பத்தில், இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில், 23/1/2023 சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்த நாள். உங்களுக்கு தெரியும் அந்த பிறந்த நாள் அன்று என்ன பண்ண தெரியும்ல, மோகன் பகவத் அவர் சொல்றாரு, நாங்களும் சுபாஷ் சந்திர போஸும் ஒரே கோட்பாட்டுக்காக இயங்கினோம், இந்தியாவை பாதுகாத்து இந்திய ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும் என்று அப்படின்னு சொல்றாப்புல. சொன்னதுமே அவன் மக, யாரு, சுபாஷுடைய மகன், இன்னும் உயிரோடு இருக்கு, அனிதா சுபாஷ். அந்த அம்மா என்ன பதிவு செஞ்சு எடுத்து போடுதுங்க, வரலாற்று பூர்வமாக நாங்கள் பேசுவோம். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமில, ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் சுபாஷ் சந்திர போஸை காட்டி கொடுத்தார்கள். சுபாஷ் சந்திர போஸ் மக்களை எல்லாம் அழைத்தார் போருக்காக. அப்போது அந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் கும்பல் அவருக்கு எதிர்ப்பாக செயல்பட்டார்கள், சதிவேலை செயல்பட்டார்கள், பதிவு செய்தார்கள். ஆகையால் எனது தந்தையார் பேரை சொல்லுவதற்கு உச்சரிப்பதற்கு ஆர்எஸ்எஸ்க்கு எந்த வகையான அருகதை இல்லை என்று சொன்னார். அதுக்காக நீங்கள் பதில் சொல்கிறீங்க. அப்ப எவ்வளவு ஒரு பொய்ய பரப்புறாங்க. நார்த் இந்தியாக்காரனுக்கு மூல இல்லைங்க, அவன் என்ன சொன்னாலும் ஏத்துக்கிடுவாங்க. தமிழர்கள் அறிவாளிகள், ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உண்மையை நாங்கள் உலகுக்கு சொல்வோம், அதே உண்மை. நீ சும்மா அங்க ஒரு 100 பேர், காஞ்சிபுரத்தில் 152 பேரா, காஞ்சிபுரத்துலங்க எல்லாம் ரிப்போர்ட் பேப்பர்ல வந்திருக்கு, திண்டுக்கல்ல 67 பேரா, என்ன கொடுமையா இல்லையாடா, இதுதான் உங்க கெப்பாசிட்டியா? அதெல்லாம் தெரியுது. நார்த் இந்தியால நீங்க வந்து பயங்கரமா ஆளுகளை வச்சு செய்யலாம். இன்னமும் சொல்ல போனால் இப்போ ஒரு சில வந்து முக்கியமான கேஸ்லாம் இப்போ வெளியில் வந்திருக்கு, உங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, முக்கியமான சொல்லித்தாங்கன்னு. புல்வாமா தாக்குதல், 2019 இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் ஒரு தாக்குதல் நடந்துச்சு பார்த்தீங்களா, இராணுவ வீரர்கள் மேலே. அந்த இராணுவ வீரர்கள் தாக்குதலுக்கே பின்புலமாக ஆர்எஸ்எஸ் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். தீவிரவாதி அல்ல, சொல்பவன் சங்க தமிழன் அல்ல, சத்யபால் மாலிக் என்ற ஆளுநர் சொல்லுகிறார். அதுக்கு நீ என்ன சொல்றீங்க பதில் சொல்லுங்க. அது மட்டுமல்லாமல் ஊபியில வந்து முந்தானேத்து ஆதிக் அகமல் அப்படின்ற ஒரு ஆளை சுடுறாங்க, டொப்பு டொப்புன்னு போட்டு தட்டாங்க. அவன் என்ன சுடும், என்ன சொன்ன, ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்றேன். காந்தியை சுடும் பொழுதும் சொன்ன மத்திய கோட்ஸ் என்ன சொன்னேன், ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் சொல்லி சுட்டேன். சாகும்போது அவர் ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் சாகுறாரு, அதே சொல்லாடல் நீங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அதே மாதிரி ஊபியுடைய முதல்வர் ஆட்சிக்கு வந்த பிறகு 1300 பேர் வந்து என்கவுண்டர் சுட்டு கொண்டிருக்கிறாங்க புல்டசர் ஆட்சியில். அப்ப இதுதாங்க ஆர்எஸ்எஸ் உடைய வேலை.
ஆர்எஸ்எஸ் வந்து தேசபக்தின் என்று சொல்வார்கள். ஆனால் நாட்டில் இருக்கிற மக்கள் நாசமாக போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நான் உங்களுக்கு கேட்குற ஒரே ஒரு கேள்வி, அம்பேத்கர் விஷயம் கேட்குறேன். அம்பேத்கர் என்ன சொன்னார்? இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும். அது என்ன சொன்னார்? இந்திய அரசின் சட்டத்தை எதுக்கு உருவாக்குனார்? எதுக்கு ஒரு மக்களுக்கான உருவாக்குனார்? அவர் சொல்வார்ல, வி ஆர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், வி ஆர் இந்தியன் சொன்னார். கேள்விப்பட்ட கேள்விப்படலையா? அதே புரட்சி அம்பேத்கர் இன்னொரு கருத்து சொல்வார், நான் என்னை விட என் நாடு பெரியது, என் நாட்டை விட என் மக்கள் பெரியது. சொன்னார சொல்லையா? இது அவருடைய கோட்பாடு. இவங்க கோட்பாடு, ஆர்எஸ் கோட்பாடுலாம் தெரியுமில்ல, தேசபக்தி, தேச நலன். அது தேசம் தானே. எங்கள் தேசம் யாருக்காகங்க? மக்களுக்காகண்ணே. மக்கள் பூரா நாசமாக போவேன், தேசம் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுத்தேன், அதானி அம்பானி இன்றைக்கி நல்ல லெவலில் இருக்கிறாங்க. நம்மளை மாதிரி அன்றாடம் காட்சியில் வறுமையில் இருக்கிறான். இதுதான் தேசமா? இதுதான் நாடா? இதற்கெல்லாம் பின்புலமாக இயங்குவது ஆர்எஸ்எஸ். ஏன்னா இந்த ஆர்எஸ்எஸ்காரனுக்கு சொந்த புத்தி இல்லைங்க, சுய புத்தி இல்லைங்க. நீங்கள் எப்போ உருவாக்குறீங்க தெரியுமா? இந்த ஆர்எஸ்எஸ்ஸை இன்னைக்கு இவங்க வந்து இப்படி சுற்றி இருக்கிறாங்க இல்லை, டவுசரை மாட்டிக்கிட்டு இப்போ டவுசர் எடுத்துறாங்க இல்லை, பேண்டா இப்படி சுற்றி இருக்கிறாங்க இல்லை, இவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ஸை முதல் முதலில் உருவாக்கி இடம் நாக்பூருங்க. நாக்பூரில் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1925, விஜயதசமி அன்று உருவாக்கினார்கள். ஏன் உருவாக்கினது உங்களுக்கு தெரியுமா? அதே இடத்துல தான் புரட்சி அம்பேத்கர் உருவாக்குகிறார். என்ன உருவாக்குகிறார்? சமதா சைனிக் தல், எஸ்எஸ்டி, சமத்துவ படை என்று உருவாக்குகிறார். எப்போ? 1924, அதே விஜயதசமி அன்று. அதை பார்த்துட்டு நீங்கள் உருவாக்குறாங்க. அவர் எதுக்கு உருவாக்குறாரு? முக்கியமான பாயிண்ட், பெண் விடுதலைக்காக, பெண்களின் பாதுகாப்பிற்காக, சிறுபான்மை பாதுகாப்புக்காக, தலித்து பழங்குடி பாதுகாப்புக்காக அவர் உருவாக்குகிறார். இவங்க அதெல்லாம் பார்த்துப்பட்டு பிராமணர்களின் பாதுகாப்பிற்காக அவர் உருவாக்குகிறார்கள். அதுதான் வித்தியாசம். அப்போ இவர் வந்து ஜனநாயகத்திற்காக உருவாக்குகிறார், இவர்கள் சங்கிக்காக உருவாக்குகிறார்கள். கரெக்டாக சனாதனத்திற்காக உருவாக்குகிறார். ஹெச்ராஜ் சொல்கிறாரு, நாங்களாம் நல்ல எண்ணத்தோடு போகிறோம், நல்ல எண்ணத்தோடு போகிறவங்களெல்லாம் தடை போடுறாங்க. ஆனால் அந்த பிஎஃப்ஐக்காக திருமாவளவன் கும்பல்லாம் கெட்ட எண்ணத்தோடு போய் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் அனுமதிக்கிறாங்க. இவங்க தாங்க தீவிரவாதி, இந்தியாவின் முதல் தீவிரவாதி கும்பல் ஆர்எஸ்எஸ், உங்களுக்கு தெரியுமா? இவர்கள் தான் காந்தியை கொலை செய்வது மட்டுமல்ல, சத்தியாகிரகத்திற்கு எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள். காந்திஜி ஒரு காலத்தில் உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடத்தினார் பார்த்தீங்களா, அதற்கு எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள். ரெக்கார்டு எனக்கு இப்போ இருக்கு, நான் எடுத்து உங்களுக்கு தெரியுவேன், கேஸ் போட சொல்லுங்க, பேர் நான் தர்றேன். வெள்ளையனை வெளியேறு இயக்கம் நடத்திய பொழுது அதை எதிர்த்தவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல். அப்புறம் இந்திய தேசத்தை காட்டி கொடுத்து மாசம் மாசம் சம்பளம் வாங்கியவர் இந்த சவார்கர். இவர்களுக்கெல்லாம் அவர் தான் பெரிய லீடர், விதா குருன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பெரிய ஆள். அப்புறம் அவங்க புத்தி தானங்க அவங்களுக்கு வரைக்கும் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும். அதை நம்ம ஒரு பெருசாக சொல்லிடுறீங்க. ஹெச்ராஜா சொல்கிறாரு, ஏதோ ஒரு காவல் நிலையத்துக்குள்ளே போய் தலித் அமைப்புகள்லாம் அராஜகம் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு ஒரு தீய சக்தியாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவர் எங்களை தீய சக்தி என்று சொன்னால் நாங்கள் நல்ல சக்தி. அவர் எங்களை தீய சக்தி என்று சொல்லாமல் இருந்தால் தான் நாங்கள் இங்கே தப்பு சேர்ந்து இருந்தோம். அவர் தீய சக்தி என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் தான் உண்மையான மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு உயர்வான சக்தி, ஒரு தூய்மான சக்தி, இன்னும் சொல்லப்போனால் ஒரு புனிதமான சக்தி. இது மக்களுடைய கருத்து. அது ராஜா சொன்னார்னா கரெக்ட். என்னதான் சொன்னாலும் ஆர்எஸ்எஸ் நுழைஞ்சிருச்சுங்களே சார், உச்ச நீதிமன்றம் போய் அனுமதி வாங்கிட்டாங்க. உங்களுக்கு இது ஒரு தோல்வி இல்லையா? ஏங்க இது வந்து வெற்றிங்க, இது தோல்வி. ஏங்க இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது ஆர்எஸ்எஸ், இதை நீங்க மறுக்கிறீங்களா? ஆளை துடித்து கொண்டிருப்பது ஆர்எஸ்எஸ். அவ்வளவு பெரிய அமைப்பு இந்தியாவில் பூரா கம்பு சுத்தினாங்க, தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரையும் சுத்தலையில. சும்மா ஒரு 20 பேரை கூட்டாக நடந்து விட்டுட்டான், நடந்து வெறும் போலீஸை பூரா பாதுகாப்பு வச்சு நடந்து போயிட்டு, அது என்ன பெரிய வெற்றியா? நான் தெரியாமல் கேட்குறேன். முன்னாடி நடக்க விட மாட்டோன்றீங்க, இப்போ கம்பு சுத்த விடலை, அதுதான் பெரிய விஷயம்ன்றீங்க. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே இவர்கள் வந்து பெரிய அணி திரட்சியை எங்களை மாதிரி கொண்டாந்த, நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா? எங்கள் தலைவர் 40, அதாவது அனைத்து மாவட்டத்தின் தலைவர் நடத்தி எங்கள் தலைவர் நடத்தியிருக்கிறார். ஹெச்ராஜ் சொல்கிறார், இந்த ஏதோ ஒரு மனித சங்கிலி போராட்டம் நடத்துறீங்கன்ட்டு சங்கிலியோட பிட்டு கூட இல்லையா? அதில் வந்து பார்க்க சொல்லுங்கள், நான் போட்டோ வச்சுருக்கேன், வேணும் அவர் நம்பருக்கு கொடுக்குறேன், நீ அனுப்பி விடுங்க. நீ பார்க்குறீங்களா? இப்போ போட்டு காட்டுறமா? எங்கள் இதை பார்க்குறீங்களா? இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களா? வேணும் பாட்டுறேன். அதை மட்டும் நீங்கள் போடாதீங்க, ஊரில் இருக்கிற மற்றதை பூரா நீங்கள் பேசுவீங்க. நாங்கள் அவ்வளோ பெரிய ஒரு திரட்சியை நாங்கள் காட்டி ஒரு வரலாறு படைத்திருக்கிறோம், அதை வந்து யாராவது நீங்கள் பார்க்குறீங்களா, பாராட்டுகிறீர்களா? அவர் சொன்னதுக்காக நான் போடுறேங்க, கள்ளக்குறிச்சி நான் போடுறேன். கள்ளக்குறிச்சியில் இருக்கிற நண்பர் இருந்தால் நீங்கள் கூப்பிடு கேளுங்க, இங்கே பாருங்க, பாட்டு வேலை போட்டிருக்காங்க எங்கள் பயலுங்க, பாருங்க. இதெல்லாம் எந்த தொலைக்காட்சியும் காட்டவில்லை, அதான் இங்கே இருக்கிற மிக கொடுமையான செய்தி. தொலைக்காட்சியாவது காட்டியிருக்குன்னு காட்டலை. அப்போ அதுவும் தொலைக்காட்சி ஆர்எஸ்எஸ் கையில் போயிடுச்சா? நீங்களே பாருங்கள், 8000 பேர் நீங்கள் சொல்லுங்கங்க, நெறியாளர் அவர்களே சொல்லுங்கங்க. இப்போ ராஜாவுக்கு நீங்கள் போட்டு காட்டுங்க. ராஜா சொன்னார் சங்கிலி பிடிக்கிற கூட இடம் இல்லைன்னா எவ்வளோ நக்கல். நான் சொல்கிறேங்க, 1:45
கள்ளக்குறிச்சி நடந்த ஒரே ஒரு நிகழ்வுக்கு 45 இடத்துல நடத்திய நிகழ்வுக்கு சமம். நான் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், நீங்கள் போட்டு காட்டுங்க. சரி சார், என்ன பேச்சு பேசியிருக்கிறீங்க? நீங்கள் பேசுகிறீங்க, போகிற பக்கம் அடிச்சு விட்றீங்க, கூட்டம் இல்லை அது இல்லை. நான் சொல்ல 1:45 ஒரே இடம் கள்ளக்குறிச்சி நடந்த அந்த கூட்டத்திற்கு இணையாகத்தான் அவங்க 45 இடத்த நடத்தியிருக்கிறார்கள். 200, 300, 142, 700 சென்னையில் மட்டும் அதிகம், ஏன்னா நார்த் இந்தியாவிலேருந்து இறக்கியிருக்கிறாங்க. அப்போ இது என்ன பெரிய வெற்றி? இவ்வளோ மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, போலீஸும் தெரிஞ்சு போச்சு, ஓ இவர்களெல்லாம் இவர்கள் தீவிரவாத கும்பல். இன்னும் தெரியுமா, காவி பயங்கரவாதம் என்று போன முறை சிதம்பரமே இவர்களுமே நடவடிக்கை எடுத்தார். எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இவர் ஆட்சிக்கு வந்தாலும் தப்பிச்சாங்க. 2024 தோல்விக்கு பிறகு நீங்கள் பாருங்கள், காவி தீவிரவாதம் என்று சொல்லி இந்த ராஜாலாம் உள்ளே போக போகிறாப்புல. இன்னும் எழுதி வச்சுங்க வெள்ள பேப்பரில். அண்ணாமலை வாட்சி பில்லு கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா? என்னங்க வாட்சி பில்லு கொடுத்துட்டாரு? 147, 149 ஏதோ பார்வை தவறு, ஏதோ வாய் தவறு சொல்லிட்டாரு. ஒரே ஒரு நம்பர் வித்தியாசம் அப்படித்தானே? ஆமாம், பார்த்து ஒரு ஜோக்கு கூட நான் படித்தேன். ஒரு பிள்ளை வந்து பாஸ் பண்ணாமல் 34 மார்க் எடுத்திருக்கான். உடனே போய் வாத்தியோ பாஸ் போடுங்க அப்படின்னு என்னென்ன ஒரு நம்பர் தானே டிஃப்ரெண்ட்டு. பாஸு 35, நான் 30 இடத்துல பாஸ் போடுங்கன்னு சொல்லிச்சு. அதுமாதிரி கதை. ஏங்க ஒரு வாட்சை காட்டுறேன்னா அப்போ ஒன்று 2 வாட்ச் இருக்கா? பல இந்த கவுண்டர் பண்ணி கதை மாதிரி அதுதான் இதுவான்னு கேட்குறேன். வா வாழைப்பழ கதை நான் சொல்கிறேன். 147 ஒன்று வச்சிருக்கிற, 149 ஒன்று வச்சிருக்கிற, அப்போ 2 வாட்சும் ஒன்று இருக்குது, 2 வாட்சும் கணக்கு கொடு. அது மட்டுமல்லாமல் இது யா எதுவுடையது? இது வந்து ஒரு இராணுவத்துடைய விமானத்தில் இருக்கிற ஒரு உதிரி பாகத்துக்கு தயாரிக்கப்பட்டதானே? அப்போ அது மாதிரி ஊழல் இருந்துச்சா இல்லையா? ஊழல் இருந்துச்சுலங்க. அப்போ ஊழல்வாதிகளா நீங்களா? நான் தெரியாமல் கேட்குறேன். எப்படி வந்து ஒரு விமானம் தயாரிக்கிறதுல அந்த பொருளை வந்து ஒரு வாட்சை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்றால் அப்போ நீங்கள் யார்? அதுதான் ராகுல் காந்தி கேட்டார் பதிச்சொல்லது வரைக்கும். அப்புறம் அவங்களே பெரிய ஊழல் பயங்கரவாதிகள், இவர்களை வந்து ஊழலை பற்றி பேசிக்கிருக்கிறாங்க. இது என்னங்க பேச்சு? உங்களுக்கு நண்பர்கள்லாம் இருக்காங்களா சார்? இங்கே அண்ணாமலை அவர்களுடைய நண்பர்கள் வீட்டுக்கு வாடகை கொடுக்குறாங்களாம். நமக்கு யாருமே இல்லை கொடுக்குறாங்களா? அப்போ எவ்வளோ சூப்பர் பார்த்தீங்களா? சரி எதுக்கு கொடுப்பாங்க நான் தெரியாமல் இருக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு வாடகை கொடுக்குறியான், உனக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பில்லு கட்டுறியான், உனக்கு பெட்ரோல் டீசல் போடுறியான், வண்டி வாங்கி தரானே எதுக்காக? நீ மேலே இருக்கிற மோடி தாத்தாட்ட இல்லை அமித்ஷாட்ட சொல்லி ஏதாவது ஒரு பயன்படுவதுனாலும் செய்கிறாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கண்ணுக்கு நடந்துச்சா? ஆர் ருத்ராவா அது ஆட்டையை போட்டாங்களே, பல கோடியில் ஆட்டையை போட்டாங்க. இங்கே பாருங்கள், நீ கேள்விப்பட்டிருக்கீங்க, எம்எல்ஏ ஆவாங்க, எம்பி ஆவாங்க, மினிஸ்டர் ஆவாங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் சம்பாதிப்பாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கிறேன். இது எதுவுமே ஆகாமல் கட்சி தலைவனாக இருந்துக்கிட்டு ஊர் மக்களை பூரா ஷீட்டிங் பண்ணி காசை வாங்கியிருக்காங்க இல்லையா? அதில் ஒரு முக்கியமான ஒரு சினிமா நடிகர் வேறு மாட்டிருக்காங்க, வில்ல நடிகர் ஆர்கே சுரேஷ். அவரே வந்து முத்துராமி தேவருடைய இதில் வந்து முத்தம் கொடுத்தாப்புல, அடுத்த முதல்வர் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ தெரியுதா எங்கே லிங்க் இருக்குன்னு? தெரியுதா? தெரியலையா? அப்புறம் ஏங்க முதல்ல வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். நீங்கள் கூட்டணியில் இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவி, புரட்சி தலைவி. நீ இறந்து போயிட்டாங்க, பேசக்கூடாது. அந்த அம்மா எதுக்காக சிறைச்சாலைக்கு போனாங்க? ஏன் சிறைச்சாலை அடைச்சாங்க? அவங்க தோழி ஏன் சிறைச்சாலை அடைத்தார்கள்? எல்லாம் அந்த ஊழலுக்காகத்தானே? ஊழலுக்கு தானேங்க. அப்புறம் அதை வச்சு நீ எப்படி பேச முடியும்? இன்றைக்கி நீங்கள் கர்நாடகாவில் 40 விழுக்காடு அனைத்து கான்ட்ராக்டையும் நீ ஊழல் வாங்கினால எந்த கான்ட்ராக்டும் நடக்கலன்னு வெளியில் செய்தி வந்திருக்கிறது. அதுக்கு நீ என்ன பதில் சொல்கிறீங்க? இன்னமும் சொல்ல போனால் அமித்ஷாவுடைய பையன் இன்னைக்கு கிரிக்கெட்டில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார். அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவ்வளோ ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஒரு அக்கௌண்டில் அவருடைய பணம் வந்து வெறும் லட்சங்களில் இருந்தது. இப்போ பல கோடிகள் பணம் அக்கௌண்டில் இருக்கான். வெளியில் வந்துச்சு இல்லை செய்தி? அதுக்கெல்லாம் என்ன, அதுக்கு பேர் என்ன, தானாக வந்துருச்சா இல்லை இதுமாதிரி நண்பர் யாரும் போட்டு விட்டாங்க அக்கௌண்டில்? அப்போ நண்பர்கள் கொடுப்பது நல்லா கேளுங்க. நான் கேட்குறது முக்கியமான நுட்பமான கேள்வி. நண்பன் ஒரு வாட்சை வாங்கி கொடுக்குறான், நண்பன் உங்களுக்கு ஷோர் போடுகிறான், நண்பன் உங்களுக்கு பேனா வாங்கி தருகிறான், நண்பன் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பில் கட்டுகிறான், நண்பன் உங்களுக்கு ஸ்கூல் பில் கட்டுகிறான் உங்கள் பிள்ளைகளுக்கு, இதெல்லாம் செய்கிறதுக்கு பேர் இதெல்லாம் நீ வாங்கினா இதுக்கு பேர் என்ன? இது ஒரு வகையான ஊழல் தானே? இது ஊழல் இல்லையா? ஒரு உண்மையான ஒரு தூயவாதி உதவி உதவி சார் உதவி, இதுக்கு பேர் உதவி. எல்லாமே ஓஷிலே ஓட்டுறதுக்கு பேர் உதவியா? அது ஒழுங்கு ஐபிஎஸ்ல இருந்துக்கலாம்ல. இது தேவையில்லாத வேலையா? என்ன நான் சொல்றது கரெக்டாக இல்லையா? அது வேலை பார்த்தாலும் ஏதாவது கொடுப்பாங்க, கொள்வாங்க, வாழ்க்கை ஓட்டிக்கலாம்ல. அப்புறம் இதில் மானங்கட்ட பொழப்புங்க, இதுக்கு பேர் உதவி வேற. நீ சொல்கிறீங்க, உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்குறேன். நீ வந்து ஊழல் அவங்க, நீ ஊழல்லாம் என்ன பண்ணு? இந்த ஸ்கீமில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ ஊழல் நடந்துச்சுன்னு நீ காட்டணும். அவர் சொத்து மதிப்பு தான் நீ நெட்டில் போட்டு அடிச்சீன்னா தளபதி ஸ்டாலினுடைய சொத்து மதிப்பு என்ன? வருதா வரலையா? சொத்து மதிப்பை காட்டிவிட்டு நீ எப்படி ஊழல் என்று சொல்லுகிறாய்? நல்லா யோசித்து பாருங்க. பாரதியை தெளிவாக சொன்னார், ஏன்னா எல்லாமே ஓசி ஓசினா உன் புத்தியாக உன் மூளை ஓசியா அது அது உண்மையானு கேட்டாப்ல. கேட்டாலும் கேட்கலையா? அப்போ அது பதில் சொல்லணும்ல. இது வந்து எப்படி இருப்பாங்க? இது வந்து ஆர்எஸ்எஸ்காரனுடைய புத்திங்க. ஆர்எஸ்எஸ்காரே முன்னுக்கு பின் முரணாகவே பேசுவார்கள், ஏற்றி பூட்டியாக செய்வார்கள், ஏதாவது சிக்கலை உருவாக்க வேண்டும் என்றுமே நடத்துவார்கள். இது அவருடைய பரம்பரை புத்தி. அங்கே ட்ரைனிங் எடுத்து வந்தவர் இப்படி தானே செய்வார். நீ உண்மையிலேயே நான் பெருமை சொல்கிறேன், இதுக்கே சொல்ல ஒருத்தர் ஊழல் செய்திருக்கான் என்றார்,
நீ உண்மையிலே கண்டுபிடி. இப்போ ஒரு காலத்தில் வந்து எங்கள் அன்சார் அன்சார் ஒரு தாத்தா இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே அவர் இப்போ எங்கங்க அவர்? அந்த காலகட்டத்தில் சம்பந்தமே இல்லாமல் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஏ பெரிய ஊழல் நடந்துருச்சுரா, டூஜி டூஜி டூஜின்னு சொல்லி அப்படியே உண்ணாவிரதம் இருந்து சொன்னார். அப்போ வந்து காங்கிரஸ் எவ்வளோ நேர்மையாக எஃப்ஐஆர் போட்டுச்சுங்க, கூட்டம் இருந்தாலும் கூட யார் மேலே? ராஜா மேலே ஜெயிலில் போட்டுச்சு, கனிமொழி ஜெயிலில் போட்டுச்சு. ஆனால் அவங்களை போராடி நீதிமன்றத்திலிருந்து வெற்றி பெற்று வந்தார்கள், எங்கள் மேல் குற்றம் இல்லை என்று நிரூபித்து வந்தார்களா வரவில்லை இல்லையா? அப்போ சும்மா போட்டிருந்தாங்க ஏன்? இப்போ வந்து பல ஊழல் குற்றச்சாட்டு வருது உங்கள் கட்சி மேலே, பிஜேபி மேலே, ஏன் நீ அதுக்கு வாய் திறக்க மாட்டேற? ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நான் சொல்கிறேங்க, நேரடியாக சொல்கிறேங்க, பதில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நீ வந்து கட்சியின் பெயரால் பல கோடிகளை வாங்குகிறாய், பிஜேபி ஏறக்குறைய 4000 கோடி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது, தமிழகத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் சொத்து இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளை தவிர எல்லா கட்சி சொத்துக்களும் கணக்கு பார்க்கும் பொழுது, கம்பேர் பண்ணும்போது இவர்கள் மட்டும் 66 விழுக்காடு. நான் சும்மா போகிற போக்கில் சொல்ல தரவோடு சொல்கிறேன், அவ்வளவு காசு உனக்கு எங்கேருந்து வந்துச்சு? நான் கேட்குறேன், எங்கேருந்து வந்துச்சு இவ்வளோ காசு? இந்த காசு எப்படின்னா இந்த அதானி அம்பானி மூலமாக வாங்கிக் கொள்வது, அதுக்கு எந்த ஒரு அக்கௌண்ட்டும் இல்லை, அது ஊழல் இல்லையா? இன்னொரு கேள்வி கேட்குறேன், கேட்குற பதில் சொல்ல சொல்லுங்க. இப்போ அண்ணாதுரை அண்ணாமலையை பதில் இலக்க சொல்ல சொல்லுங்க. நான் இருந்தாலும் ஆட்டுக்குட்டின்னா விட்டுட்டோம், எங்கள் தலைவர் அவரை பற்றி ரொம்ப பேசாதீங்கிட்டு நான். ஆனால் அவங்க கேட்குற கேள்வி காசு ரெண்டாவது குற்றச்சாட்டு, நீ என்ன பண்ணுறீங்க? கொரோனா காலத்தில் நான் சொல்ல முக்கியமான நுட்பமான எல்லாம் மறந்துட்டீங்க, திரும்பி சொல்லுகிறது எனது பொறுப்பு. அதாவது கொரோனா காலத்தில் பொருள்கள் வாங்க வேண்டும், கொரோனா பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்கீம் போட்டாங்க, கேள்விப்பட்டீங்களா? அந்த ஸ்கீம் மூலமாக பணத்தை பல பேரில் வாங்கினா பல கோடி வாங்கினாங்க, அது எந்த வகையான அக்கௌண்ட்டும் இல்லை. அதற்கு வாங்கப்பட்ட பொருள்கள் இருக்கு பார்த்தீங்களா, சிலிண்டர்லாம் எல்லாமே வந்து ஒரிஜினல் இல்லை, எல்லாமே வேலை செய்யல, அதனால குற்றச்சாட்டு வந்துச்சு. இது வரைக்கும் அதை பற்றி யாரும் வாய் வந்திருக்கிறார்களா? இதற்கு பேர் ஊழல் இல்லையா? இதே விடுங்க, இன்னும் இப்போ சொல்கிறது முக்கியமான நுட்பமானது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நான் சொல்றது விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இல்லை, பிஜேபி மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ் நடத்துகின்ற எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், எல்லா கட்சியும், கம்யூனிஸ்ட், எல்லாம் நான் சொல்கிற யதார்த்தம் உண்மை சொல்கிறேன். அதாவது கட்சியில் வந்து ஒரு மாநாடு நடத்துகிறதா இருந்தால் ஒரு முதலாளிகிட்ட சொல்லி, ஐயா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு அந்த ரோடு இது வால் போஸ்ட் போட்டு கொடுங்க, கொடி கட்டுங்கன்னு சொல்லுவது உண்மை, எல்லா கட்சி நடக்கும். சில கம்பெனியில் போய் கேட்பாங்க, அதெல்லாம் நடக்கிறதே இல்லை, சும்மா இல்லைன்னு போய் சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் இது இல்லை, ரைட்டா? இது எல்லாம் நடக்குது. ஆனால் இதில் விதிவிலக்கா யார்? நம்ம மோடி தாத்தா ரெண்டு முதலாளிகளை பக்கத்திலே வச்சிருக்கிறாருங்க, குஜராத்திலிருந்து இப்போ வரைக்கும். அது அதானி அம்பானி அந்த ரெண்டு முதலாளிகளை அப்படியே உருவாக்கி விட்டு அவங்க மூலமாகவே விளம்பர படத்தை நடிக்கிறது, அவங்க மூலமே விளம்பரம் பண்ணுறது. இவர் எங்கெங்கே இருந்தார்? நம்ம பிரதமர் எங்கே இருந்தார்? அதுக்கு மேலே அத்வானி தானே இருந்தார், இவர் உருவாக்கியது அதானி. அதைத்தான் அவர் கேட்கிறாரு, டே உன் முதலாளிக்கு உனக்கு என்னடா சம்பந்தம், என்ன ரிலேஷன், நீ ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறீங்களே, ஏன் கேட்குறேன்? எல்லாத்துலேயுமே வீழ்ச்சி ஆகுது. எல்ஐசி அவையில் கொடுத்துட்டேன், ஏர்போர்ட்டு அவையில் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் வித்து வித்து தின்ற மாதிரி எல்லாம் பிரைவேட்டை ஆக்கி விட்டேன். கவர்மெண்ட்டை போகிறோம், காங்கிரஸ்காரன் வந்து எல்லா பிரைவேட்டையும் கவர்மெண்ட் ஆக்கினாப்புல, நான் இருக்கா? இவன் எல்லா கவர்மெண்ட்டும் பிரைவேட் ஆகி கொடுத்துருக்குற, ஆனால் அவனே நட்டத்தில் போயிட்டாந்து இப்போ ரிப்போர்ட் வருது. அப்போ இப்போ நாட்டுக்கு சிக்கல் தானே? அது மட்டுமல்ல, செல் என்ற கம்பெனியின் மூலமாக 500,000 கோடிகள் சைனா ஒருவரின் சைனாக்காரன் மூலமாக உள்ளே போடப்பட்டிருக்குது. அது எப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் எம்பி பதவியே காலி பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு பேர் என்னங்க? இதுக்கு பேர் ஊழல் இல்லையா? பதில் சொல்லுங்க. என்ன மட்டும் டக்குன்னு கேட்டு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, மண்டை மண்டை ஆடிக்கிட்டே இருக்கிறீங்க, இதுக்கு பேர் ஊழலா ஊழல் இல்லையா? அப்போ இதுதான் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் எப்படின்னா இல்லாத இருக்கிறது, அப்படி இல்லாததை இருப்பதை போல் செய்வார்கள், இருப்பதை இல்லாமல் செய்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு படைபலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, அனைத்து சித்தி வேலையும் செய்வார்கள். அவர்கள் வந்து வானுயர செலவச்சிருக்கிறாங்க பாருங்க. இப்போ நாங்கள் கூட வச்சிருக்கிறோம், நாங்கள்னா எங்களுக்கு பிடித்த தலைவர் தெலுங்கானாவில் வச்சிருக்கிறாரு, 165 அடியில் புரட்சியர் அம்பேத்கர் செலவு வைத்திருக்கிறார். அதே மாதிரி அவங்க முதல்ல வாஜ்பாய்னா அவன் பேர் நல்ல பேர் வல்லபாய் பட்டேல், இரும்பு மனிதர், அவருக்கு வச்சிருக்கிறாங்க. வல்லபாய் பட்டேலே சொன்னார், இவர்கள் தீ வைப்பது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, மறைமுக செயல்திட்டத்தில் இயங்குவது, இந்திய தேசிய கொடியை அவமதிப்பது, அவமதிப்பது, இந்திய தேசிய கைதத்தை ஏற்காமல் இருப்பது, இது அனைத்துமே ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய வேலை. 1948 பதிவு பண்ணியிருக்கிறாருங்க, நீ எடுத்து பாருங்க, இப்போ கூட ரெக்கார்டில் இருக்குது, நான் கூட சும்மா சொன்ன விடுவாங்களா? அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ். இதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டேன்னு நீங்கள் மன்னிப்பு கேடு கொடுங்க, நான் உங்களை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னார். அதே மாதிரி நீங்கள் மன்னிப்பு எழுதி கொடுத்தாங்க, நாங்கள் இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நாங்கள் எல்லா யாரும் எத்தனை பேர் இருக்குன்னு நான் சொல்கிறோம், இது வரைக்கும் வெளியில் சொன்னார்களா? இன்றைக்கு வரைக்கும் உறுப்பினர் எத்தனை பேர் யாருக்குமே தெரியாது. அப்புறம் இந்த வேலைகளுக்கு எல்லாம்
முக்கிய காரணமே ஆர்எஸ்எஸ். இந்த ஆர்எஸ்எஸ் ஒழிந்தால்தான் இந்த நாடு விளங்கும். இந்த தேசப்பற்று தேசப்பற்றுன்னு சொல்கிறாங்கல்ல, உண்மையிலே இந்த தேசத்தை வந்து பாதுகாக்க வேண்டுமென்றால், தேச மக்களை பாதுகாக்க வேண்டுமென்றால் ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்யுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்தியா வந்து வளர்ந்து விடும். நன்றி சார், எங்களோட நன்றி.